சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம், நாம் வீட்டில் மணி அடித்து சாமி கும்பிடலாமா வேண்டாமா அப்படின்னு. இது வந்து நிறைய ஒரு சந்தேகத்தை எழுப்பும் ஒரு கேள்வியாக இருக்கின்றது. அதற்கு பதிலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மணி அடித்து சாமி கும்பிடுவதினால் கெடு பலன்கள் கிடையாது, நல்ல பலன்கள் நேரும். அதை முதல்ல நம்ம சொல்லிடுவோம். ஏன் கெடு பலன்கள் கிடையாது, நல்ல ஒரு பலன்கள் உண்டு என்று நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அந்த காடாமணியின் நந்தி தேவன் மேலே வீற்றிருப்பார். அதற்கு அடியில் அந்த மணி சத்தம் எழுப்பக்கூடிய ஒரு ஒளி நாதம், ஒளி எங்கு இருந்தாலும் அது நல்ல சக்தியை கொடுக்கும். அந்த சத்தம் அதுவும் தெய்வத்தோடு சேர்ந்த ஒரு இன்னிசை அப்படின்னா இந்த மணிக்கு நம்ம சொல்ல முடியும். இந்த மணி ஓசை என்றுமே கெடு பலன்களை தர முடியாது. அது ஏன், எதற்காக இந்த அடிக்கலாமா அடிக்கக்கூடாது என்கின்ற ஒரு கேள்வி எழுந்தது உங்களுக்கு அப்படின்னா, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மணி சத்தம் டம் டம்னு நிறைய சத்தத்தோடு எழுப்பக்கூடாது அப்படின் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த சத்தம்ங்கிறது ஒரு இன்னிசை போல் கேட்க வேண்டும், அது மிகவும் மெல்லியதாக இசையாக அந்த மணி சத்தம் தெய்வங்களுக்கு காதுகளில் கேட்க வேண்டும். மேலச்சத்தம் கொட்டும் பொழுது தெய்வங்களுக்கு அப்படின்னு அந்த மேலச்சத்தம் கொட்டும் பொழுது நீங்கள் பாருங்கள், மிகவும் மெல்லியதாக இனிமையாக கேட்கும், ரொம்ப வேகமாக அடிக்க மாட்டாங்க. அது தெய்வங்களுக்கு தேன் மலை போல் அவர்கள் காதுகளில் விழ வேண்டும் என்பதற்காக தான் அந்த இன்னிசை அப்படி கேட்கும். அதுபோல தான் நம் வீட்டில் நாம் பூஜை செய்யும் போது இந்த மணி சத்தம் மிகவும் மெல்லியதாக இசை எழுப்ப வேண்டும். அதை நம்ம ரொம்பவே கவனமாக நாம் அந்த ஒளியை எழுப்புவதனால் அது நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். மிக வேகமாக அடிக்கக்கூடாது, மெல்லியதாக அடிக்க வேண்டும் என்பதை தான் தவறாக புரிந்து கொண்டு நாம் மணியை அடிக்கக்கூடாது என்று சொல்கின்றார்கள் என்று புரிந்து கொள்கின்றார்கள். சரி, என்று மணி அடித்து சாமி கும்பிடக்கூடாது என்றால், அமாவாசை தினங்களில் வீட்டில் மணி சத்தம் அடிக்கக்கூடாது, மணி ஓசை கேட்கக்கூடாது. அது பித்திருக்களுக்காக நாம் வணங்கும் பூஜை ஆகும், அதில் இந்த மணி ஓசை கேட்கக்கூடாது. தெய்வங்களுக்கு ஆராதனை செய்யும் நாட்களில் நாம் மணி ஓசை எழுப்பி இதமாக மெதுவாக எழுப்பி நாம் வணங்கலாம். அந்த மணி ஓசை எழுப்புவது போல் அந்த மெலிதாக இருக்க வேண்டும், ரொம்ப வேகமாக நாம் அடிக்கக்கூடாது. அதை தான் நாம் தவறுதலாக நாம் புரிந்து கொண்டோம். இப்படியாக மெல்லியதாக அடித்து வணங்கும் பொழுது அந்த தெய்வங்களுக்கு மிகவும் பிடிக்கும் அந்த சத்தம். நமக்கே யாராவது சத்தம் போட்டு பேசினா பிடிக்காது, மெதுவாக பேசினா தானே பிடிக்கும். அதே மாதிரி தான் அனைத்தும் தெய்வங்களுக்கு கட்டுப்பட்ட விஷயங்கள் தான் இது. அதுதான் நாம் ரொம்பவும் இதமாக மணி அடிக்க வேண்டும். அடிக்கும் பொழுது அது ரொம்பவே தெய்வங்களுக்கு பிடித்த விஷயமாக இருக்கும். அப்புறம் பித்திருக்களுக்கு சாமி கும்பிடும் வேலை, அதாவது பித்திருக்களுக்கு வழிபாட்டு முறைகள் செய்யும் வேலைகளில், அவர்களுக்கு திதி கொடுக்கும் வேலை, அவர்களை நினைத்து வீட்டில் வருட திதி அவர்களுக்காக வணங்குகின்ற வேலை மட்டும் மணி ஓசை எழுப்பக்கூடாது. தெய்வங்களை ஆராதனை செய்யும் நேரங்களில் தாராளமாக மணி அடித்து சாமி கும்பிடலாம், இதனால் தவறேதும் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.